மை சேனல் நான் வந்து ஹே கைஸ் வந்து ஹாய் फ्रेंड्स அப்படினு மாத்திட்டேன் ஏனா நம்ம இன்னைக்கு கேட்டிருந்த வீடியோல நிறைய பேர் ஹாய் फ्रेंड्स தான் சொல்ல சொல்லிருந்தீங்க சோ மெஜாரிட்டி எடுத்துட்டு ஹாய் फ्रेंड्स வெல்கம் பேக் டு மை சேனல் அப்படினு நான் மாத்திட்டேன் சோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்ச யூடியூபர்ஸ் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு இருக்கேன் ஏனா வந்து இப்ப எல்லாரும் வந்து யூடியூப் பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் டிவி பார்க்கறத விட இப்ப எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூடியூப தான் தேடி நம்ம போறோம் இல்லையா சோ நான் சேனல் ஆரம்பிச்சதுக்கு காரணம் கூட யூடியூபர்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் கூட ஆரம்பித்தேன் ஸோ அந்த மாதிரி என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு 10 யூடியூபர்ஸ் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் நிறைய இருக்குங்க ஆக்சுவலாக டெய்லி ஓப்பன் பண்ணாலே நிறைய சஜஷன்ஸ் வரும் பட் அதுலேருந்து எனக்கு ஒரு 10 பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா உடனே இவங்க சேனலில் நானாக போய் தேடி பார்க்குற சேனல்ஸ்னு ஒரு 10 சேனல் இருக்குது ஸோ அதெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து கேட்டகரியாக பிரிச்சுட்டேன் ஒரு 5 கேட்டகரி ஈச் கேட்டகரியில் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் மட்டும் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா குக்கிங் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சது சாப்பாடு குக்கிங்கில் வந்து நான் 2 பேர் அதில் ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச பயங்கர ஃபேமஸான நம்ம எல்லாத்தோட செல்லக்குட்டி வந்து மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அக்கா தான் எனக்கு ஸ்டெஃபி அக்கா தான் வந்து என்னோட சமையலில் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா நான் கல்யாணம் ஆகி வந்தப்போ எனக்கு சமையல் சுத்தமாக தெரியாது டீ வைக்க தெரியாது சாப்பாடு வைக்க தெரியாது சாம்பார் எதுவுமே எனக்கு தெரியாது நான் ஜீரோ நாலேஜோட தான் வந்தேன் இன்ஸ்டன்ட் காஃபி மட்டும்தான் எனக்கு போட தெரியும் ஸோ அப்படி இருந்த என்ன இன்னைக்கு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா சமைச்சு போட்டு திருப்தியாக அனுப்புகிற அளவுக்கு நான் என்னால் கேப்பபிளாக இருக்கேன் அப்படின்னா அது வந்து ஸ்டெஃபி அக்கா தான் காரணம் பிகாஸ் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா நான் மற்றவங்கெல்லாம் வந்து எப்படின்னா இவ்வளோ எடுத்து போடுங்க ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க அப்படி சொல்லுவாங்க பட் ஸ்டெஃபி அக்கா தான் 4 ஸ்பூன் அப்புறம் 250 ml அப்புறம் 10 ml அப்படின்னு கணக்கோடு சொல்லுவாங்க ஸோ எனக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு ஸோ அவங்க வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி அவங்க வந்து 4 மில்லியன் ரீச் ஆகிட்டாங்க இன்னும் அவங்க வந்து ரீச் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா சமையல் மீனாட்சி அம்மா அவங்கள வந்து எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட சமையல் மெத்தடும் என் மாமியாரோட சமையல் மெத்தடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புளிக்குழம்பு மீன் குழம்பு கீரை இதெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து அம்மா சமையலோடது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே வந்து மாமியாரோட கைப்பக்குவம் டேஸ்ட் மாதிரி தான் அவங்களோடதும் இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து என் மாமியார் சமையல் மாதிரி தான் இருக்கும் அவங்களோடது ஸோ அதனால் வந்து அம்மா சமையல் மீனாட்சி அம்மா வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் ஸோ சமையலில் வந்து நிறைய இருக்குங்க ஹெப்பர்ஸ் கிச்சன் பார்ப்பேன் ஹீமாஸ் கிச்சன் அவங்களது பார்ப்பேன் பட் நிறைய பார்ப்பேன் பட் ஏதாவது ஒன்று வேணும் இம்மீடியட்டாக நான் தேடுவேன்னா இந்த 2 சேனலில் தான் நான் போய் தேடுவேன் அதுதான் குக்கிங்கு நெக்ஸ்ட் வந்து கம்மிங் டு மை ஃபோட்டே மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் ஃபஸ்ட்டு மேக்கப்பில் வந்து 2 பேர் இருக்காங்க மேக்கப்லேயும் அதே மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க பட் 2 பேர் ஷார்ட்லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கிறிஸ்டன் டாமினிக் அப்படிங்கிறவங்க ஷீ இஸ் யூஎஸ் பேஸ்டு ஒரு யூடியூபர் அவங்க ரொம்ப அப்படியே டால் மாதிரி தான் இருப்பாங்க அண்ட் மேக்கப் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே போடலாங்க யார் வேணாலும் எந்த டுட்டோரியல் வேணாலும் பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம போடுறது தான் நம்மளுக்கு மேக்கப் அண்ட் நம்ம எப்படி அழகாக இருக்கோங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் பட் இதை இப்படி தான் போடணும் இது இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் இப்படி போட்டால் தான் அந்த ஃபினிஷ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்லித்தராங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து கிறிஸ்டன் டாமினிக் சூப்பராக இருப்பாங்க இன்னொரு ரீசன் நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு காரணம் வந்து அவங்க ஜா லைனும் என்னோட ஜா லைனும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா நான் வந்து சப்பி ஃபேஸை வந்து நான் போய் பார்த்தேன்னா அந்த மேக்கப் எனக்கு சூட் ஆகாது ஸோ என் ஃபேஸ் கட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் யூடியூபர்ஸ் பார்க்க முடியும் அப்போ தான் அந்த மேக்கப் எனக்கு சூட் ஆகும் ஸோ கிறிஸ்டன் டாமினிக்கோட ஃபேஸ் கட் அதாவது ஃபேஸ் கட்னா ஃபுல் ஃபேஸ் இல்லை அந்த ஜா லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால வந்து நான் அவங்கள ஃபாலோ பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மேக்கப் டிப்ஸ் எல்லாமே அவங்க வந்து தருவாங்க ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தர் வந்து மேக்கப்பில் வந்து நம்ம ஊர்னா ஷீஸ் அ மும்பை பேஸ்டு ஒரு யூடியூபர் மால்விகா சிட்லானி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு மாடல் ஒன் ஆஃப் த டாப் பெய்டு மாடல் மால்விகா சிட்லானி அது மட்டும் இல்லை அவங்க ஒரு படத்தில் ஹிந்தி மூவியில் கூட நடிச்சிருக்காங்க பட் எனக்கு ஏன் மால்விகாவை பர்சனலாக ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா அவங்கள இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன் சரிங்களா அதாவது நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அவங்களோட லைஃப்பும் நம்மளோட லைஃப்பும் ஈஸியாக கனெக்ட் ஆகும் அவங்களுமே வந்து ஃப்ரம் த ஸ்க்ராச் அவங்க கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பொண்ணெல்லாம் கிடையாது ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பொண்ணு
ஒரு ஸ்கில்லை நல்லா கற்றுக்கிட்டு ஒரு பேஷனேட்டாக அவங்க வந்து ஃபீல்டை வந்து எப்படி எடுத்துகிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல இன்ஸ்பயர் ஆனது தான் நான் மால்விகா கிட்டே. ஆல்சோ ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பற்றி நிறையா சொல்லித்தருவாங்க, சாப்பிட்றத பற்றி நிறையா சொல்லுவாங்க. ஸோ மால்விகா சிட்லானி மேக்கப்புக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ மேக்கப்புக்கு ரெண்டு பேர். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர். ஸ்கின் கேர் அப்படின்னு வரப்போ நிறையா ஸ்கின் கேர் ஸ்பெஷலிஸ்ட் அதெல்லாம் இருக்காங்க. பட் கண்டிப்பாக ஒரு ஆனஸ்டான ஒரு ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு பேர். ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் வனிதா ரட்டன். வனிதா ரத்தனும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிடையாது, பட் ஒரு சர்டிஃபைட் டாக்டர். அவங்க வந்து யூகே பேஸ்ட் ஒரு டாக்டர். அவங்க வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாக்டர் ஒரு கிளினிக், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கிளினிக் வந்து நடத்துகிறாங்க. எதுக்குன்னா ஸ்கின் ஆஃப் கலர், அதை ட்ரீட் பண்ணுறதுக்காக. ஸ்கின் ஆஃப் கலர் அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் டார்க்கர் ஷேடில் இருக்க மக்களுக்காகவே அவங்க வந்து ஒரு கிளினிக் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட யூடியூப் சேனலில் அவங்க போடுற ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து வெள்ள வெள்ளேன்னு இருக்கவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நார்மல் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு, நார்மல் ஸ்கின் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், நிறையா ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க அப்படிங்கிறதுல தான் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே மோஸ்ட்லி இருக்கும். ஸோ வெரி குட் சேனல் அவங்களோடது. யாருக்காவது ஸ்கின் கேர் சஜஷன்ஸ் வேணுனாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொருத்தர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ட்ரே. டாக்டர் ட்ரேவும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட். வனிதா ரத்தன் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கிடையாது, பட் அவங்க ஒரு டாக்டர். பட் ட்ரே வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட். யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறையா ஸ்கின் கேர் டிப்ஸ் கொடுப்பாங்க. மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கணும், நைட் ரொட்டீன் எப்படி இருக்கணும், உங்கள் ஸ்கின்னுக்கு ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எது. ஏன்னா நம்ம ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்க மாட்டோம், அதோட பிராண்டை பார்க்கறத விட அந்த ப்ராடக்ட்ல இருக்க இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம மெயின். ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த இன்கிரீடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லா வீடியோஸும் போடுவாங்க. ஸோ நம்மளுக்கும் கிளியராக தெரிஞ்சிடும், ஓகே இது வாங்கலாம் இது வாங்க வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிறத விட இந்த மாதிரி ஸ்கின் கேர் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கின் கேரில் வந்து நான் அவங்க ரெண்டு பேர்த்த ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ஃபிட்னஸ். ஃபிட்னஸில் ரெண்டு பேர். ஃபிட்னஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேர் வந்து கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ளோயிட்டிங். க்ளோயிட்டிங் வந்து நான் எப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சது பார்த்தீங்களா, அப்போ தான் நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜுவானாசோ அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணேன். என்னோட போஸ்ட் ப்ரெக்னென்சி வெயிட் லாஸ்க்கு வந்து அந்த வீடியோஸ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. பட் இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் க்ளோயிட்டிங் ஃபாலோ பண்ணேன். என்னங்க சாதாரணமாக அந்த பொண்ணுக்கு 100 மில்லியன்லாம் ஈஸியாக போகுது. ஏன்னா இன்னொரு ரீசன் வந்து அவங்களோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுது. சும்மா இல்லைன்னா ஒன்றும் சக்ஸஸ் ஆகாமல் சும்மா போட்டெல்லாம் அந்த மாதிரி வியூஸ் போகாது, கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து க்ளோயிட்டிங்கோட 2 வீக்ஸ் சேலஞ்சை நான் ஃபாலோ பண்ணி என் உடம்புல என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு, வெயிட் லாஸ் ஆயிருக்கா ஆகலையான்னு தான் நம்ம அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கமிங் டு ஹியர், க்ளோயிட்டிங் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவான். ஏன்னா அவங்களோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஜிம் வேணும், பர்சனல் ட்ரெயினர் வேணும் அப்படின்லாம் கிடையாமல் ஈஸியாக நீங்கள் வீட்லேயே வந்து நீங்கள் பண்ணலாம். டெய்லி ஒரு 1/2 hour அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், எல்லாமே அந்த பொண்ணு ஃப்ரீயாக யூடியூப்பில் பண்ணி வச்சுருக்கு. ஸோ நம்ம பார்த்து நம்ம அதை இன்ஸ்பயர் ஆகி பண்ணாவே நம்மளுக்காக போதும். ஏன்னா முன்னெல்லாம் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு மட்டும்தான் இருந்துச்சு, ஹீரோ ஹீரோயின்ஸ் தான் பண்ணுவாங்க, ஜிம் இருந்தால் தான் பண்ண முடியும், பர்சனல் ட்ரெயினர் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லாமல் ஈஸியாக எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு வந்து யூடியூப் வந்து பயங்கரமான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ க்ளோயிட்டிங்கோடது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்தது வந்து இன்னொருத்தங்களை யார் நான் ஃபிட்னஸில் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருஜிட்டா டிவாக்கர். இவங்களை தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரில, பட் நான் வந்து ரொம்ப காலமாக இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களோடது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிள் லைஃப் ஸ்டைல். அதாவது நீங்கள் ஓட்ஸ் மட்டும்தான் சாப்பிடணும், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கணும், நைட்லாம் நீங்கள் வந்து ரைஸே சாப்பிடக்கூடாது, ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவங்களோடது எல்லாமே வந்து நம்ம டெய்லி நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம மாற்றிக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். நீங்கள் நைட்டு கூட ஒயிட் ரைஸ் சாப்பிடுங்க, ஆனால் அந்த குவான்டிட்டியை மட்டும் பார்த்து சாப்பிடுங்க, அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. பயங்கரமான ஒரு ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட், நியூட்ரிஷனல் கோச். அவங்க நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அவங்களோட நிறையா இருக்கும். ஸோ ஃபிட்னஸ்க்கு நான் அவங்க ரெண்டு பேர்த்த நான் ஃபாலோ பண்ணுவேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் சேனலில் ஆக்சுவலாக ரெண்டு பேர் இருக்காங்க.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை யுவர் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு சேனல், ஆஷு கட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க நடத்துகிறாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி சஜஷனில் தான் வந்துச்சு, அது மூலமாக தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி நீட்டாக இருப்பாங்க, இவங்கள பார்த்தா ஒரு மாதிரி கிளென்லினஸ்ஸாக ஹைஜீனிக்காக இருக்க மாதிரி நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தாலே ஒரு மாதிரி நீட்டாக இருப்பாங்க. வீடு ஆர்கனைஸ் பண்ணுறதாகட்டும், கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறது, சின்ன சின்ன டிஐஒய்ஸ், ஒரு சாதாரண ஒரு சோஃபா தான் இருக்கும், ஆனால் அந்த சோஃபாவையே நம்ம எவ்வளோ அழகாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன விஷயத்தை கூட அவங்க அழகழகாக பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஹோம் டெக்கோரில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வீடு அழகுபடுத்தணும், கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க சேனல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் இருக்கும். நிறைய டிஐஒய்ஸ் கூட அவங்க சேனல்ல வந்து பண்ணுவாங்க, நான் கண்டிப்பா அவங்கள ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு லைஃப் ஸ்டைல் சேனல் வந்து, இதை வந்து நான் கண்டிப்பாக எல்லாரையும் சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் போய் பாருங்கள். இனிஷியலாக உங்களுக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பட் போக போக உங்கள் லைஃபே வந்து ஒரு ஸ்டெப் மேலே போன மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நடந்துச்சு. ஏன்னா அந்த சேனல் பேர் த மினிமலிஸ்ட் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யூஎஸ் பேஸில் ரெண்டு பசங்க வந்து நடத்துகிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மினிமலிசம்னால அவங்க லைஃப் வந்து எவ்வளோலாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நானும் மோதியும் மினிமலிசம்குள்ளே போனோம். மினிமலிசம் அப்படிங்கிறது வேணுங்கிறத மட்டும் தான் வச்சுக்கணும், ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி வச்சுக்காம தேவையானது மட்டும் வாங்கி வச்சுக்கிறது தான் வந்து மினிமலிசம். எங்கள் லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் நடந்திருக்கு, அதனால ஒரு மாதிரி நீட் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அது எல்லாருமே நீங்கள் அந்த சேனல் போய் நீங்கள் ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு 10 பேர், இதுக்கு மாதிரியும் நிறையா இருக்காங்க. அண்ட் நிறையா யூடியூபர்ஸ் வந்து புதுசு புதுசாக வந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க டெய்லியும். எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட், பெரிய கன்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து முன்னாடி இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய பேர் நிறையா வந்து சாதிச்சிருப்பாங்க. பட் யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம், அதை யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட இன்டென்ஷன். நான் ஆரம்பித்ததும் அதனால தான். இந்த மாதிரி ப்ராங்க் வீடியோஸ் பண்ணுறது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு ப்ராங்க் பண்ணுறது, சாப்பாடில் லிசர்ட் விழுந்துருச்சுன்னு ப்ராங்க் பண்ணுறது ஆகட்டும், சும்மா நாய் துரத்துச்சு, நாங்கள் வாக்கிங் போனப்போ நாய் துரத்துச்சு அப்படின்ற வீடியோ போடுற கான்செப்ட்லாம் வந்து சுத்தமாக வேலைக்கே ஆகாது. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி இந்த ப்ராங்க் வீடியோஸ் எல்லாம் என்கரேஜே பண்ணாதீங்க. சொசைட்டிக்கு வந்து அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், இந்த ப்ராங்க் அப்படிங்கிறது. யாரையாவது ஒருத்தர் நம்ம சும்மா வீட்டில் ஏமாற்றி ஏமாற்றி விளாண்டாலே நம்மளுக்கு டென்ஷன் ஆகும் இல்லைங்களா, அது ஒரு நாள் பெரிய விஷயமா அது வந்து வெடிக்கும். ஸோ அந்த ப்ராங்கை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. நல்ல கண்டென்ட் இருக்க, நல்ல குவாலிட்டி இருக்க, நல்ல வீடியோஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ நம்ம சேனலில் பண்ணதில்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். பை பை.